பேரு சம்யுக்தா. நான் வந்து இப்போ யானைய பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். இதுல என்னென்ன கதாபாத்திரம்னா யானை, முயல், மந்திரவாதி, சிங்கம், சிறுத்தை. இப்போ கதைய தொடங்கலாம். ஒரு யானை வாழ்ந்து வந்துச்சான். அதுக்கு அதோட நிறத்திலயும் உருவத்திலயும் ரொம்ப கவலையா. தூண் மாதிரி காலு, மரம் மாதிரி காது, பெரிய தும்பிக்க, பானை மாதிரி வயி இருந்ததுக்கு அதுக்கு பிடிக்கவே இல்லையா. அது ஒரு நாள் காட்டுல நடமாடிட்டு இருந்தப்போ ஒரு சத்தம் கேட்டுதான். ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சிறுத்தை சிறுத்தைன்னு ஒரு மனுஷன் கத்தனானாம். அது நம்ம யானைக்கு கேட்டுச்சு. போய் சிறுத்தையோட சண்டை போட்டு அந்த மனுஷனை காப்பாத்தி வச்சான். அப்போ மனுஷன் கூட பேசிட்டே இருக்கும் போது அந்த மனுஷன் சொன்னானா, நான் ஒரு மந்திரவாதி, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லு, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். அப்போ நம்ம யானை சொல்லிச்சான், எனக்கு இந்த மாதிரி காது மரம் மாதிரி இருக்கு, கால் தூண் மாதிரி இருக்கு, பெரிய தும்பிக்க, வயிறு பானை மாதிரி இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை ஒரு சின்ன அழகான முயலா மாத்திருன்னு சொன்ன உடனே அந்த மந்திரவாதி சொன்னானா, ஜீ பூமா அப்படின்ன உடனே யானை முயலா மாறிடுச்சான். அப்போ அந்த மந்திரவாதி சொன்னானா, உனக்கு என்னை எப்பப்பெல்லாம் அழைப்பு வரணும் அழைக்கணும்னு தோணுதோ அப்ப நீ அண்டா காக்கசம் அபுக்கவுக்கும்னு கூப்பிடு, நான் வந்துடுவேன் அப்படியே சொல்லிட்டு மந்திரவாதி மாயமா மறைஞ்சிட்டானா. நம்ம முயல் குதிச்சு துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடிட்டே இருந்துதான். அப்போ ஒரு நாள் சிங்கம் பார்த்துருச்சான். பார்த்துட்டு சொல்லிச்சான், மைண்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிச்சான், இது ஒரு அழகான முயல், இப்போவே இவ்வளோ அழகா இருக்கே, இது சாப்பிட்டா எவ்வளோ ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிக்கிட்டே பாஞ்சி பாஞ்சி துரத்த ஆரம்பிச்சுதான். அப்போ நம்ம முயல் ஓடி போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் சிங்கம் முயல் இல்லைன்னுட்டு போயிடுச்சான். ஆனா அதுக்கப்புறம் அந்த புதருக்கு பின்னாடி ஒரு புலி சிறுத்தை இருந்துதான். அது நம்ம முயலே பார்க்கவே இல்லையா. சிறுத்தை போய நம்ம முயல் போக தப்பிச்சு ஓட அந்த சிறுத்தை பாய பாய மந்திரவாதி கிட்ட போயிட்டுச்சு. போயிட்டு சொல்லிச்சான் அந்த சொல்ல சொல்லிச்சான், அண்டா காக்கசம் அபுக்கா உக்கும்ன உடனே மந்திரவாதி வந்தானா. அப்போ அந்த முயல் சொல்லிச்சான், நான் இப்ப யானையாவே இருந்தா எனக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வேன், எனக்கும் எந்த திங்கும் நடக்காது, இப்போ அடுத்தவங்களே எனக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மந்திரவாதி கேட்கறதுக்கு முயல் சொல்லிச்சா, எனக்கு திருப்பி பழைய யானையாவே மாத்துரு அப்படின்னு சொல்லிச்சான் முயல். அப்புறம் திருப்பி அந்த மந்திரவாதி சொன்னானா, அப்படின்னா உடனே திருப்பி முயல் யானையாவே மாறிடுச்சான். யானை நன்றி சொன்ன உடனே திருப்பி மந்திரவாதி மாயமும் மறைஞ்சிட்டானா. அப்போ நம்ம எல்லா கதைக்கும் ஒரு நீதி இருக்கும்ல, நம் இந்த கதையோட நீதி நம்ம யானையை சொல்லும், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், இல்லாத வருத்தப்படக்கூடாது.